முக்கிய செய்திகள். டெல்லியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி சென்ற பிரியங்கா காந்தி மற்றும் முக்கிய தலைவர்கள் கைது. இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என ராகுல் காந்தி கடும் தாக்கு. தாக்கூரின் கனவான தற்சார்பு இந்தியா நிறைவேற்ற அரசு தீவிரம் காட்டுகிறது என பிரதமர் மோடி பேச்சு. ஜார்க்கண்ட் விவசாயிகளின் ரூபாய் 2000 கோடி கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் சோரன் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் படிப்படியாக குறைந்து வருகிறது. தற்போது புதிய பாதிப்பு 30,000-க்கும் கீழ் குறைந்துள்ளது. அதே சமயம் நாடு முழுவதும் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்த அறிக்கையை இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டது. இந்த தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,23,778 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 24,712 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒரே நாளில் 312 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,46,756 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 96,93,173 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 29,791 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 283,849 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மொத்த உயிரிழப்பு 1.45% நீடிக்கிறது. குணமடையும் விகிதம் 95.75% உயர்ந்துள்ளது. இதற்கிடையே இங்கிலாந்தில் வேகமாக பரவி வரும் வீரியம் மிக்க உருமாறிய கொரோனா இந்தியாவில் பரவாமல் இருக்க கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் தடையை மீறி பேரணி சென்ற பிரியங்கா காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவசாயிகளுக்கு ஆதரவாக காங்கிரஸ் கட்சியும் போராட்டம் நடத்தியது. வேளாண் சட்டங்களுக்கு எதிராக கையெழுத்து இயக்கம் நடத்தி 2 கோடி பேரிடம் கையெழுத்து பெறப்பட்டது. இந்த கையெழுத்து பிரதிகளுடன் கூடிய மனுவை குடியரசுத் தலைவரிடம் ஒப்படைக்க முடிவு செய்யப்பட்டது. இதற்காக இன்று டெல்லியில் பிரியங்கா காந்தி கட்சியின் மூத்த தலைவர்கள் எம்பிகள் மற்றும் தொண்டர்கள் குடியரசுத் தலைவர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். ஆனால் கொரோனா காரணமாக 144 தடை உத்தரவு போடப்பட்டு இருந்ததால் காவல்துறையினர் பேரணியை தடுத்து நிறுத்தினர். அதையும் மீறி காங்கிரசார் முன்னேறி செல்ல முயன்றனர். இதனையடுத்து பிரியங்கா காந்தி உள்ளிட்ட தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்து பேருந்தில் ஏற்றிச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி, கட்சியின் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் ஆகியோர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தை சந்தித்தனர். அப்போது வேளாண் சட்டங்களுக்கு எதிரான 2 கோடி பேரின் கையெழுத்து பிரதியை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி கூறிய போது, விவசாயிகளுக்கு முன்னர் எந்த சக்தியும் நிற்க முடியாது. யாரை பயங்கரவாதிகள் என அழைக்கிறீர்களோ அவர்கள்தான் இந்த நாட்டிற்கு வளம் அளிப்பவர்கள். நாடு ஆபத்தான நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. ஜனநாயகம் இல்லாத சூழல் உருவாகி உள்ளது. மொத்த அரசும் வெறும் 3-4 நபர்களுக்காக மட்டுமே இயங்கி வருகிறது. பிரதமர் மோடிக்கு எதிராக நிற்க முயற்சிப்பவர்கள் பயங்கரவாதிகள் என அழைக்கப்படுகிறார்கள். அது விவசாயிகளாக இருந்தாலும் தொழிலாளர்களாக இருந்தாலும் ஏன் மோகன் பகவத்தாக இருந்தாலும் பயங்கரவாதிகள் என்று அழைக்கப்படுவார்கள். சீன படைகள் இன்னும் எல்லையில் உள்ளன. இந்தியாவின் 1,000-க்கணக்கான கிலோமீட்டர் நிலத்தை பறித்துள்ளனர். பிரதமர் ஏன் இதை பற்றி பேசவில்லை? ஏன் அமைதியாக இருக்கிறார் என்று அவர் கூறினார். குடியரசுத் தலைவரை சந்திக்க மக்கள் பிரதிநிதிகளை அனுமதிப்பதில் அரசுக்கு என்ன பிரச்சனை என்று காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் மக்கள் பிரச்சனைகளுக்காகவே குடியரசுத் தலைவரை சந்திக்க பேரணி மேற்கொண்டனர் என்றும் கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் பேசிய போது,
மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்கள் பிரச்சனைகளுக்காக குடியரசுத் தலைவரை சந்திக்க அனுமதி இல்லையா? விவசாயிகளின் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்து இந்த பேரணி மேற்கொள்ளப்பட்டது. நாம் ஜனநாயக நாட்டில் வாழ்கிறோம். நாட்டு மக்கள் எம்பிக்களை தேர்வு செய்தனர். மக்கள் பிரதிநிதிகளுக்கு குடியரசுத் தலைவரை சந்திக்க உரிமை உள்ளது. அவர்கள் அனுமதிக்கப்பட வேண்டும். இதில் அரசுக்கு என்ன பிரச்சனை? எல்லையில் லட்சக்கணக்கில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்க அரசுக்கு விருப்பமில்லை என்று தெரிவித்தார். முன்னதாக விவசாயிகள் போராட்டத்தில் தலையிட்டு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தும் விதமாக குடியரசுத் தலைவரிடம் 2 கோடி கையெழுத்துக்களை அளிக்க பேரணி மேற்கொண்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி தாக்கூரின் கனவான தற்சார்பு இந்தியாவை நிறைவேற்ற அரசு தீவிரம் காட்டுகிறது என கூறியுள்ளார். நோபல் பரிசு பெற்ற வங்க கவிஞரான ரவீந்திரநாத் தாகூர் தோற்றுவித்த விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது அவர் பேசிய போது இந்திய விடுதலை போரில் முக்கிய பங்காற்றிய விஸ்வ பாரதி பல்கலைக்கழகம் உலக சகோதரத்துவத்தில் முக்கிய பங்காற்றியது. இந்தியா சுயசார்பை உறுதி செய்ய வேண்டும் என தாகூர் கனவு கண்டிருந்தார். அவரின் கனவை நிறைவேற்றும் விதமாக தற்சார்பு இந்தியாவை நிறைவேற்ற அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு விஸ்வ பாரதி முக்கிய பங்காற்றுகிறது. இந்திய பொருட்களை வெளிநாடுகளில் சந்தைப்படுத்த புதிய வழிகளை விஸ்வ பாரதி மாணவர்கள் கண்டறிந்து நாட்டிற்கு பங்காற்ற வேண்டும். ரவீந்திரநாத் தாகூரின் வழி நின்று இந்தியாவின் வளர்ச்சியை உறுதி செய்து அதன் மூலம் உலக மேம்பாட்டை நாம் நிறுவ வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ரூபாய் 2000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்ய அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் சோரன் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டு உள்ளது. இதன்படி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 9,07,000 விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நிலம் கையகப்படுத்தும் சட்டத்திலும் திருத்தம் அமைச்சரவை வழங்கியுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள அங்கன்வாடி மையங்களுக்கு ரேஷன் அரிசி வழங்கும் பணிக்காக ஒப்பந்தமும் இனி தகுதியான அனுபவம் மிக்க உற்பத்தியாளர்களுக்கு வழங்க அனுமதி அளிக்கப்பட்டு உள்ளது. இதனிடையே வருகின்ற 29ஆம் தேதி முதலமைச்சர் சோரன் தலைமையிலான அரசுக்கு 1 ஆண்டு நிறைவு பெறுகிறது. அன்று பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்றும் வெளியாகும் என்று அம்மாநில வேளாண் துறை அமைச்சர் கூறியுள்ளார். மாநிலம் முழுவதும் உள்ள 38,432 அங்கன்வாடி மையங்கள் மற்றும் வீடுகளுக்கு மத்திய ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தனியார் உற்பத்தியாளர்கள் நேரடியாக அரிசி விநியோகம் செய்ய உள்ளனர். நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளின் நலன்களை மத்திய அரசு புறக்கணித்து வருவதாக சிவசேனா கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சஞ்சய் ராவத் குற்றம் சாட்டினார். மத்திய அரசின் புதிய வேளாண் சட்டங்களை திரும்ப பெற கோரி டெல்லியின் எல்லை பகுதிகளில் கடந்த நவம்பர் 26ஆம் தேதி முதல் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேசிய விவசாயிகள் தினத்தையொட்டி மும்பையில் செய்தியாளர்களிடம் சஞ்சய் ராவத் நேற்று கூறிய போது விவசாயிகள் இந்த நாட்டின் முதுகெலும்பாக விளங்குகிறார்கள். 3 புதிய வேளாண் சட்டங்களை எதிர்த்து அவர்கள் டெல்லியின் எல்லை பகுதிகளில் மட்டுமின்றி பிற இடங்களிலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் சில தொழிலதிபர்கள் பயனடைவதற்காக விவசாயிகளை பலவீனப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளிடம் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். போராட்டம் நடத்தி வரும் நிலையில் தேசிய விவசாயிகள் தினம் ஒரு கருப்பு நாளாகும் என்றார் அவர். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் இந்துக்களின் மன வலிமையை அதிகரிக்க வைத்து உள்ளது என தேவேந்திர ஃபட்னாவிஸ் கூறியுள்ளார். அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட இந்துக்கள் நடத்திய போராட்டம் குறித்து மாநில பாரதிய ஜனதா துணைத் தலைவர் மாதவ் பண்டாரி எழுதிய புத்தகத்தை சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் தேவேந்திர ஃபட்னாவிஸ் வெளியிட்டார். அப்போது அவர் அயோத்தி போராட்டம் இந்துக்களின் மன வலிமையை அதிகரிக்க வைத்துள்ளது என கூறினார். இது குறித்து அவர் பேசிய போது அயோத்தியில் ராமர் கோவில் கட்ட பல ஆண்டுகளாக போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் இந்துக்களின் மன வலிமையை அதிகரிக்க வைத்து உள்ளது.
அயோத்தியில் இருந்த ராமர் கோவிலை வெளியிலிருந்து நமது நாட்டுக்கு படையெடுத்து வந்தவர்கள் இடித்தார்கள். அந்த தோல்வி மனப்பான்மையில் இருந்து வெளியே வர இந்துக்களுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டது. அந்த மனப்பான்மையை ஒழிக்கவும் இந்துக்களை எழுச்சி பெற வைக்கவும் தான் அயோத்தி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது என்று அவர் கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதியை முடிவு செய்யும்படி விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளது. வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தி டெல்லி எல்லை பகுதிகளில் விவசாயிகள் நடத்தி வரும் போராட்டம் 29வது நாளை எட்டியுள்ளது. மத்திய அரசு சார்பில் விவசாயிகளுடன் இதுவரை நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரும்படி மத்திய அரசு அழைப்பு விடுத்தது. ஆனால் விவசாயிகள் தரப்பில் இதுவரை பேச்சுவார்த்தைக்கான எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட திருத்தங்களை மீண்டும் முன்வைக்க கூடாது என்றும் ஆக்கப்பூர்வமான உறுதியான திட்டங்களை எழுத்துப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்றும் விவசாய சங்கங்கள் மத்திய அரசுக்கு வலியுறுத்தி கடிதம் எழுதியுள்ளன. இந்நிலையில் விவசாய சங்கங்களுக்கு மத்திய அரசு மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளது. அதில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கான தேதி மற்றும் நேரத்தை முடிவு செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ராகுல் காந்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் இன்று குடியரசுத் தலைவரை சந்தித்து வேளாண் சட்டங்கள் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் தலையிட கோரி 2 கோடி நபர்களிடம் பெறப்பட்ட கையெழுத்துடன் கூடிய மனுவை வழங்கியது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்காள மாநிலத்தில் கைது செய்யப்பட்டுள்ள பாஜக பிரமுகரை விடுவிக்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது காவல்துறையினர் லத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர். மேற்குவங்க மாநிலம் பானிஹாட்டி பகுதியில் 2வது வார்டில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பாஜக பிரமுகர் அங்கு ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஒருவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து அவர் காவலர்களால் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் நேற்று இரவு கைது செய்யப்பட்ட பாஜக பிரமுகரை விடுவிக்க கோரி பாஜகவினர் வடக்கு 24 ஃபர்கானஸ் மாவட்டத்தில் உள்ள கர்தா காவல் நிலையம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பாஜகவினர் காவல் நிலையத்தை தாக்க முயன்றதாகவும் காவலர்களின் துப்பாக்கிகளை பறிக்க முயன்றதாகவும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்தனர். இதற்கிடையில் காவல்துறையினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் மீது லத்தி தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த தாக்குதலில் பாஜக பெண் பிரமுகர்கள் பலர் காயமடைந்ததாக பாஜக தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது. இந்த சம்பவம் மேற்கு வங்க மாநிலத்தில் தற்போது பேசிய பொருளாகி உள்ளது. கட்டாயம் மதமாற்றத்துக்கு வற்புறுத்திய கணவர் மீது வழக்கு. விரார் பகுதியில் வீடுகளை கொள்ளையிட்ட கும்பல் கைது. காவல் நிலையத்தில் காவலர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. நாக்பூர் பருத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. நிதின் கட்கரி இன்று ராஜஸ்தானில் சுமார் 18 தேசிய நெடுஞ்சாலை திட்ட வளர்ச்சி பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் நிதின் கட்கரி காணொலி காட்சி மூலம் ராஜஸ்தானில் சாலை திட்ட வளர்ச்சி பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் 8,341 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,127 கிலோமீட்டர் தொலைவிலான சாலை அமைக்கும் பணியினை அமைச்சர் நிதின் கட்கரி இன்று தொடங்கி வைக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலத்திற்குமான தொடர்புகளை அதிகரித்தல் மற்றும் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்தல் என்ற முக்கிய நோக்கத்துடன் தொடங்க உள்ள இந்த திட்ட விழாவில் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் அனைத்து மாநிலத்திற்குமான தொடர்புகளை அதிகரித்தல் மற்றும் மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சியை அதிகரித்தல் என்ற முக்கிய நோக்கத்துடன் தொடங்க உள்ள இந்த திட்ட விழாவில் ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட், மத்திய அமைச்சர் வி கே சிங் உள்ளிட்ட அமைச்சர்கள்,
பலர் காணொளி காட்சி மூலம் கலந்து கொண்டனர். டெல்லியை சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு ராகுல் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு பின்பு காதலாக மாறியது. இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர். திருமணத்திற்கு சில தினங்கள் முன்பு தனது காதலரின் உண்மையான பெயர் ஷகிப் அலி என்பதும் அவர் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் என்பதும் அப்பெண்ணுக்கு தெரிய வந்தது. இதனை அறிந்த அந்நபர் தன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் கொலை செய்து விடுவேன் என காதலியை மிரட்டியதை அடுத்து இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. சில நாட்களுக்கு பின்பு தனது மனைவியை வற்புறுத்தி இஸ்லாமியத்திற்கு மதமாற்றம் அடைய செய்தார். தொடர்ந்து மனைவியின் பெயரையும் இஸ்லாமிய பெயராக மாற்றினார். இந்த நிலையில் அப்பெண் டெல்லி சரிதா விகார் காவல்துறையினரிடம் புகார் அளித்தார். புகாரில் தனது கணவரின் குடும்பத்தினர் தன்னை கட்டாய மதமாற்றம் அடைய செய்தனர், புர்கா அணிய வேண்டும் என நெருக்கடிகள் கொடுத்தனர். மேலும் எனது மாமனார் என்னிடம் தவறாக நடந்து கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை அடுத்து அந்நபர் மீது கடத்தல், பலாத்காரம், கட்டாய திருமணம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மத்திய அரசின் புதிய மூன்று வேளாண் சட்டங்களுக்கு எதிராக டெல்லியில் விவசாயிகள் தொடர்ந்து 28வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். காங்கிரஸ், ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து உள்ளன. இந்நிலையில் சமூக ஆர்வலர் அண்ணா அசாதே தானும் விவசாயிகளுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு விவகாரம் தொடர்பான போராட்டத்தின் போது தன்னுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றுவதாக மத்திய அரசு உறுதி அளித்தோம், இதுவரை அவற்றை நிறைவேற்றவில்லை எனவும் அவர் குற்றம் சாட்டினார். இடிவி பாரத் உடனான சிறப்பு நேர்காணலின் போது பேசிய அண்ணா அசாதே, சுவாமிநாதன் கமிட்டி அளித்துள்ள தகவலின்படி விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்கு சரியான விலையை பெறுவதில்லை, தங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் பட்சத்தில் விவசாயிகள் பலர் தற்கொலை செய்து கொள்கின்றனர். மத்திய அரசு தலையிட முடியாதவாறு மத்திய வேளாண் ஆணையத்துக்கு அரசியல் அமைப்பு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும். தேர்தல் ஆணையத்தை போன்று வேளாண் துறைக்கென தன்னாட்சி உரிமை உடைய அமைப்பு ஒன்றினை உருவாக்க வேண்டும். இதனால் விவசாயிகளின் பிரச்சினைகள் எளிதில் தீர்க்கப்படும். உருளைக்கிழங்கு, தக்காளி, பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் மீதான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்றார். கடந்த நவம்பர் 26ஆம் தேதி முதல் விவசாய சங்க பிரதிநிதிகள் இணைந்து டெல்லி, ஹரியானா, டெல்லி, உத்தரப்பிரதேசம் எல்லை பகுதிகளில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். புதிய வேளாண் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக தீர்வு காண விவசாயிகளிடம் மத்திய அரசு மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிவடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. விரார் பகுதியில் வீடுகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விரார் பகுதியில் வீடுகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட நபர்களான சங்கர், ரஃபீக், சந்திரகாந்த் ஆகியோரிடமிருந்து தங்க நகை, மொபைல் போன், எரிவாயு சிலிண்டர், போலி சாவிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட நபர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் 28க்கும் மேற்பட்ட வீடுகளில் கொள்ளை மேற்கொண்டது தெரியவந்தது. பூனேயில் மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய மராத்தா கிராந்தி மோர்ச்சா அமைப்பினர் EWS நகலை எரித்து எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். பூனேயில் இடஒதுக்கீடு தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய எல்கார் மராத்தா கிராந்தி மோர்ச்சா அமைப்பினர் EWS இடஒதுக்கீட்டு ஆணை நகலை எரித்தனர். மேலும் அரசுக்கு எதிராக கோஷமிட்டு தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மராத்தா இடஒதுக்கீடு தொடர்பாக மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இடஒதுக்கீடு தொடர்பாக அரசு வெளியிட்ட EWS ஆணையில் திருப்தி அடையாத மராத்தா கிராந்தி மோர்ச்சா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாலசுப்ரா துளிஞ்ச் காவல் நிலையத்தில் காவலர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாலசோப்ரா துளிஞ்ச் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த தலைமை காவலர் சக்காராம் போயே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அவரது சடலம் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக அவரது குடும்பத்தினரிடம்
விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தற்கொலை செய்து கொண்ட காவலர் துளுஞ்ச் காவல் நிலையத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். தற்கொலை சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். குற்றவாளிகள் ஜாமீன் பெற போலி ஆவணங்கள் தாக்கல் செய்ததாக 37 பேரை புனேயில் காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். புனேயில் குற்றவாளிகளுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றங்களில் போலி ஆவணங்கள் தாக்கல் செய்து 6 பெண்கள் உட்பட 37 பேரை காவல்துறையினர் கைது செய்து உள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர்களை வரும் 26ஆம் தேதி வரை காவல்துறை காவலில் எடுத்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டார். அவர்களிடம் சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடைபெற்று வருவதாக நகர காவல்துறை ஆணையர் அமிதாப் குப்தா தெரிவித்தார். புனேயில் உள்ள மெதடிஸ்ட் ஆலயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு மின் விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. புனேயில் உள்ள ஓல்டாம் நினைவு மெதடிஸ்ட் ஆலயம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு உள்ளது. தடை உத்தரவு காரணமாக இரவு நேர ஆராதனை நடைபெறாது என்று ஆலய நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் மின் விளக்குகளால் ஆலயம் அலங்கரிக்கப்பட்ட காட்சிகள் பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கிறிஸ்துமஸ் ஆராதனை நிகழ்வுகள் ஆன்லைன் மூலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாக்பூரில் உள்ள நிர்மல் காட்டன் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் கடும் பரபரப்பு நிலவியது. நாக்பூரில் உள்ள நிர்மல் காட்டன் ஆலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து சம்பவ பகுதிக்கு 10 வாகனங்களில் சென்ற தீயணைப்பு துறையினர் உடனடியாக தீயை அணைத்தனர். இதனால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. உரிய சமயத்தில் தீ அணைக்கப்பட்டதால் அங்கு சேமித்து வைக்கப்பட்டிருந்த பருத்திகள் தீ விபத்தில் இருந்து தப்பியது. தீ விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பர்பானியில் சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட பகுதியை மாநகராட்சியினர் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து தள்ளினர். பர்பானி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் தண்ணீர் குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெறவுள்ள நிலையில் அங்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட பகுதிகளை மாநகராட்சியினர் இடித்து தள்ளினர். ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட கங்கா கேட் சாலை, தேவாசிஸ் பெட்ரோல் பம்ப், காட் ரபாட் பகுதியில் பொக்லைன் இயந்திரம் மூலம் அகற்றம் செய்யும் பணிகள் நடைபெற்றது. பர்பானி மாநகராட்சியினர் இது குறித்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. துலேயில் ரேஷன் அரிசி கடத்தப்பட்ட சம்பவத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுத்த அதிகாரிகள் அதனை பறிமுதல் செய்தனர். துலே பகுதியில் ரேஷன் அரிசி கடத்தல் தொடர்பாக நடவடிக்கை எடுத்த தாசில்தார் 35 மூட்டை கோதுமை மற்றும் 1 மூட்டை அரிசி ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 கடைகளுக்கு தாசில்தார் சீல் வைத்தார். தாசில்தார் பிரவீன் சவான் தலைமையில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதில் கூடுதல் தாசில்தார் விநாயக், அலுவலர்கள் சுபாஷ், கணேஷ் மாலி, கோதவ் வால் உள்ளிட்டோர் பங்கு பெற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் கடந்த 20ஆம் தேதி பூக்கடை நடத்தி வந்த மாரியப்பன் என்பவரை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி தப்பியோடிவிட்டனர். காவல்துறையினர் இதுவரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்காததால் மாரியப்பனின் மனைவி மற்றும் உறவினர்கள் காவல்துறை ஆணையாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் மாரியப்பன். இவர் பூக்கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி அவர் தெற்கு பஜார் பகுதியில் வந்து கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அவரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோடிவிட்டனர். ஆபத்தான நிலையில் இருந்த அவரை மீட்டு காவல்துறையினர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த நிலையில் இதுவரையிலும் காவல்துறையினர் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறி அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் இன்று காவல் ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மனு கொடுக்க அழைத்து சென்றனர். அப்போது ஆணையர் குற்றவாளிகளை நெருங்கிவிட்டதாகவும் கூடிய விரைவில் கைது செய்து விடுவோம் எனவும் உறுதி அளித்ததால் அவர்கள் அனைவரும் திரும்பி சென்றனர். ஸ்ரீ ஐயப்ப ஜோதி பக்த குழு சார்பில் தாராவி டோர்வடா ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் திருக்கோவிலில் மண்டல பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. தாராவி டோர்வாடா ஸ்ரீ மகமாயி மாரியம்மன் திருக்கோவிலில் ஸ்ரீ ஐயப்ப ஜோதி பக்த குழு சார்பாக நேற்று மாலை மண்டல பூஜை சுப்பையா குருசாமி மற்றும்
ராஜேந்திரன் குருசாமி தலைமையில் நடைபெற்றது. பூஜையை முன்னிட்டு அலங்காரம் தீபாராதனை நடைபெற்றது. பூஜையை தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவில் வளாகம் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. பூஜையில் சிறப்பு விருந்தினர்களாக சிவசேனா தென்னிந்திய பிரிவு தாராவி தாலுகா தலைவர் என் பாக்கியராஜ் நாடார், சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் தேசிய செயலாளர் என் முத்துகிருஷ்ணன் மற்றும் சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் மக்கள் தொடர்பு இணை செயலாளர் எஸ் ஏ சுந்தரலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். பூஜையில் மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஸ்ரீ ஐயப்ப ஜோதி பக்த குழு சுவாமிகள் பூஜையை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். இது குறித்த தகவலை திருக்கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர். மராட்டிய மாநில அஇஅதிமுக கழகத்தின் சார்பில் கழக நிறுவனர் எம்ஜிஆரின் 33வது நினைவு நாள் நிகழ்ச்சி மாநில அம்மா பேரவை செயலாளர் எம் ராஜேந்திர ராஜன் தலைமையில் இன்று தாராவி பணிமனையில் வைத்து நடைபெற்றது. அஇஅதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 33வது நினைவு தினம் இன்று காலை தாராவி கழக பணிமனையில் வைத்து நடைபெற்றது. எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மாநில அம்மா பேரவை செயலாளர் எம் ராஜேந்திர ராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அண்ணா தொழில் சங்க தலைவர் கே ராமையா பாண்டியன் முன்னிலை வகித்தார். இதில் மாநில கழக துணை செயலாளர் எஸ் ராணி, இளைஞர் அணி துணை செயலாளர் வி சத்யா, தொழில் சங்க பொருளாளர் டி இன்னாசி, பொதுக்குழு உறுப்பினர் இ சுரேஷ் பிரபாகர், வி உதயசெல்வம், ஏ முத்து, கே தங்கவேல், வசந்தி, ஹேமலதா, பானு, மகாலட்சுமி, விஜயகுமார், ராஜசீலன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லியில் விவசாயிகளுக்கு ஆதரவாக பேரணி சென்ற பிரியங்கா காந்தி மற்றும் முக்கிய தலைவர்கள் கைது. இந்தியாவில் ஜனநாயகம் இல்லை என ராகுல் காந்தி கடும் தாக்கு. தாக்கூரின் களமான தற்சார்பு இந்தியா நிறைவேற்ற அரசு தீவிரம் காட்டுகிறது என பிரதமர் மோடி பேச்சு. ஜார்க்கண்ட் விவசாயிகளின் ரூபாய் 2000 கோடி கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் சோரன் தலைமையிலான அமைச்சரவை ஒப்புதல். செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.